Hi dear friends, welcome to Magal Creation. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போறது மேட் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போறோம். இது வந்து ஃபில்லிங்க்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஏதாவது இப்ப பீகாக் இந்த மாதிரி பீகாக் ஹார்ஸ் எலிஃபென்ட் இந்த மாதிரி இளம் போடும்போது நம்ம அதோட பாடி ஃபில் பண்றதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இந்த சர்க்கிள்குள்ளே தான் வந்து நான் இப்போ மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம எம்போஸ்டாக எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நார்மலாக எப்படி மேட் ஃபில்லிங் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நான் ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கேன். அந்த சர்க்கிளில் நீங்கள் வந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த பிக்சருக்கு வந்து நீங்கள் மேட் ஃபில்லிங் போடுறதா இருந்தாலும் நீங்கள் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். த்ரெட் வந்து நான் இப்போ கீழேருந்து எடுத்துட்டு ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா நம்ம நார்மலாக செயின் போடுறோம் இல்லையா, அதே செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம கொஞ்சம் தூர தூரமாக போடுறோம். நார்மலாக போடுறதுலேருந்து கொஞ்சம் பெருசாக நம்ம செயின் போட்டுக்கிறோம். இப்போது இந்த வரைக்கும் வந்து நம்ம போட்டிருக்கோம். போட்டதுக்கப்புறமா இதுக்கிட்டேயே வந்து நம்ம ஒரு லாக்கும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த சைடு ஒரு லாக் போட்டுக்கிறோம் அடுத்த லைனுக்காக லாக். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டையும் என் நாட் போட்டுட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேணுங்கிறது இல்லை. நீங்கள் பக்கத்தில் ஒரு லாக் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு நம்ம இந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம இந்த இடத்துல முடிச்சிருக்கோம். இங்கே முடிச்சிருக்கோம். ஸோ நம்ம அடுத்த போடுற செயினும் வந்து இதே மாதிரி நம்ம முடிக்கிறோம். சேம் அதே இடத்துல நம்ம கொண்டு போய் செயின் முடிக்கிறோம். ஒரே அளவு இருக்கிற மாதிரி நம்ம போடுறோம். இதே மாதிரி ஒரு நாலு செயின் அஞ்சு செயின் வந்து நம்ம சேம் இதுலேயே வந்து நம்ம போட்டுக்கிறோம். எங்கே வந்து நமக்கு அந்த நாட் முடிஞ்சு அந்த செயின் வந்து முடிஞ்சு நம்ம உள்ளே இது பஞ்ச் பண்ணியிருக்கோமோ சேம் அதே இடத்துலையே வந்து நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கிட்ட வந்தோம். அதே மாதிரி இங்கே ஒரு லாக் போட்டாச்சு. பக்கத்துலேயே அடுத்த லைன்க்காக ஒரு குட்டி லாக் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி சேம் அதே அளவுலேயே வந்து நம்ம ஒரு நாலு டு அஞ்சு செயின் போட்டுக்கிறோம். நாலு அஞ்சு செயின் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு அஞ்சு செயின் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம மூணாவது செயின் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு லாக் போட்டாச்சு. அடுத்த லைனுக்காக ஒரு லாக் போட்டு எடுத்தாச்சு. எல்லாமே ஒரே அளவாக இருக்கிற மாதிரியே பார்த்து போட்டுக்கோங்க கரெக்டாக. ஏன்னா நம்ம இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரே இதில் போடுறது ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அடுத்ததாக வந்து அடுத்த செயின் போடும்போது வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ அஞ்சாவது லைனும் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அஞ்சாவது லைன் போட்டாச்சு. நம்ம அடுத்தது வந்து வேறு கலரில் தான் யூஸ் பண்ணி போட போகிறேன். நமக்கு வந்து அப்போ தான் அந்த டிசைன் வந்து நமக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதனால் நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். அதனால் நான் இப்போ என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து ப்ளூ கலரில் போட்டிருக்கேன். ஸோ இங்கே நான் என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் அடுத்த கலர் வந்து நான் வேறு கலர் எடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வேறு அங்கே திருப்பி நான் த்ரெட்டை எடுத்து ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேறு கலர் நான் த்ரெட் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச்சும் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த கலர் போடும்போது இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு செயின் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம இப்போ போடுற செயின் வந்து அந்த ஆல்ரெடி போட்ட செயினுக்கு சென்டரில், இப்போ இந்த முன்னாடி இருக்க செயின் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு, இந்த டிஸ்டன்ஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ நான் இப்போ போடுற செயின் வந்து இந்த சென்டர் வரைக்கும் நம்ம போடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செயினுக்கு சென்டரில், இந்த செயினுக்கு சென்டரில் இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலலாம் வந்து நம்ம முடிக்க போகிறோம். அதாவது இந்த லேயருக்கு சென்டரில் வர மாதிரி தான் நம்ம முடிக்க போகிறோம். இப்போ இங்கே இருக்கும்.
இந்த மாதிரி நம்ம சென்டரில் போட்டு முடிச்சுட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொண்டு வந்து நார்மலாக அந்த நம்ம வரைஞ்சிருக்க சர்க்கிள் முடிகிற இடத்துல நம்ம ஒரு லாக் போட்டுக்கிறோம். அடுத்த லைனுக்கான ஒரு லாக்கும் போட்டுக்கிறோம். இப்போ இதே மாதிரி நம்ம இதுக்கு இந்த இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அந்த த்ரெட் முடிகிற இடத்துல வந்து நம்ம சாரி செயின் முடிகிற இடத்துல நம்ம போட்டோமோ அதே மாதிரியே தான் இப்போவும் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இதுக்கு முன்னாடி போட்ட செயின் வந்து எந்த இடத்துல வந்து அந்த டாட் விழுகுதோ அந்த டாட்டுக்கு நேராகவே இந்த செயின் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ப்ளூ கலர் த்ரெட்டில் போடும்போது ஒரு அஞ்சு லேயர் போட்ட மாதிரியே நம்ம இப்போ இந்த ரெட்லர் த்ரெட்டில் போடும்போது வந்து நம்ம ஒரு அஞ்சு லேயர் நம்ம போட்டுக்கிறோம். இதுக்கு பக்கத்தில் ஒரு லாக் போட்டு போடும்போது தான் அந்த மேலே வந்து அந்த கொஞ்சம் கரெக்டாக நேர் லைனில் வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் லாக் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் வந்து நம்ம ஒரு பிக்சரில் போடும்போது நமக்கு இன்னும் அழகாக வரும். இந்த பிக்சரே வந்து நமக்கு அழகாக தெரியும். ஸோ இதை நல்லா கற்றுக்கோங்க. இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இது ப்ளூ கலர் த்ரெட் இருக்கனால அது வந்துட்டுருக்கு. நான் இப்போ நாலாவது செயின் போட்டுட்ருக்கேன். நாலாவது லைன் போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் அஞ்சாவது லேயரும் போட்டுட்டு நான் இந்த இடத்துல இன் ஸ்டிச் போட்டு என் நாட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்த லேயர் பார்க்கும்போது நான் இந்த ப்ளூ தான் வந்து வச்சு போட போகிறேன். இந்த ப்ளூ வந்து நம்ம போடும்போது இப்போ இந்த இடத்துல நமக்கு டாட் முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு டாட் முடிஞ்சிருக்கு. அதனால் நம்ம அடுத்த போடுறது இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிக்க போகிறோம். இதுக்கு இடையில் நம்ம இந்த இடத்துலலாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இந்த சைட் ஃபுல்லாக இதே மாதிரி நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா நம்ம இந்த சைடு ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தோம்னா இந்த சைடு போட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்து இந்த இடத்துல முடியுது. இங்கே வந்து அந்த செயின் வந்து நம்ம முடியுது. ஸோ நமக்கு இதுக்கு சென்டரில் வர மாதிரி தான் வந்து இப்போ நியூவாக போடுற செயின் வந்து நம்ம போட போகிறோம். அதாவது ரெட் கலர் செயின் வந்து இதுக்கு சென்டரில் முடிகிற மாதிரி தான் நம்ம வந்து இப்போ போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரெட்டில் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் வந்து நம்ம அதாவது ப்ளூ கலரில் போட்ட செயினுக்கு சென்டரில் வந்து முடிகிற மாதிரி நம்ம ரெட் கலர் செயின் வந்து போட்டுட்ருக்கோம். இங்கே வந்து எப்போ போல் நம்ம கொடுத்துட்டு ஒரு லாக் கொடுத்துட்டு இங்கே பக்கத்தில் ஒரு லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த செயின் அடுத்த லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். லாக் போட்டுட்டு அதே மாதிரி தேர்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஒரு நாலு லைன் அஞ்சு லைன் போட்டாவே போதும் ஒவ்வொரு கலருக்கும். அதுக்கு மேலே போட்டோம்னா நமக்கு வந்து அதுவே ரொம்ப ஒரு மாதிரி பெரிய
இதாக வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்படி போட்டாவே 4 செயின் 5 செயின் போட்டாவே நமக்கு போதுமானதாக இருக்கும். நான் இப்போ வந்து 4வது லைன் போட்டுட்ருக்கேன். போட்டுட்ருக்கோம். இந்த 5th லேயர் வந்து முடிச்சுட்டு நம்ம என்னாட் போட்டுக்குவோம். ஏன்னா வேறு கலர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதை என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலர்லுக்கு வந்து என்னாட் போட்டு முடித்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம ப்ளூ கலர் த்ரெட்டை வச்சு தான் நம்ம போட போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நமக்கு வந்து முடிஞ்சிருக்கு, அந்த செயினோட டாட் வந்து நமக்கு இங்கே முடிஞ்சிருக்கு, ஆல்ரெடி போட்ட செயினோட டாட். ஸோ அதனால் நம்ம இப்போ போட போகிறது வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அதாவது ஆல்ரெடி போட்ட டாட்டுக்கு இடையில நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ப்ளூ கலர் த்ரெட்டும் ப்ளூ கலர் த்ரெட்லேயும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது நான் ரெட் கலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு செயின் ஸ்டிச் நம்ம இதை சுற்றியும் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை முடிச்சுக்கலாம். செயின் ஸ்டிச் போடலாம், இல்லை பீட்ஸை வச்சு போடலாம். பீட்ஸ் வச்சு ஒரு நம்ம இப்போ பீட்ஸ் இருந்துச்சுன்னா பீட்ஸ் வச்சு கூட இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நான் ஏன் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா, நம்ம இன்னும் வந்து நம்ம த்ரெட் ஒர்க்கே வந்து நம்ம இன்னும் த்ரெட்ஸ் வச்சு போடுறதே வந்து நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. இப்போ நான் இந்த த்ரெட்டை வந்து நான் இன்னும் கீழே இழுத்துடாதுங்காட்டி அது இப்படி மேலே வந்து நிற்கிது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும்தான், ஸ்டிச்சஸ் வந்து எப்படி போடுறது, ஒரு பிக்சரில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்த்துருக்கோம். இன்னை நம்ம இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் ஏதாவது ஜென்ரலாக ஒரு பிக்சர் எடுத்து வச்சு அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸையும் வந்து நம்ம போட்டு, இப்போ வந்து நம்ம நார்மலாக சின்ன மேங்கோ ஷேப்பு, இப்போ லீஃப் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன லீஃப் போட்டு தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்து தான் வந்து நம்ம கிளாஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 70 ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு பிக்சரில் வந்து நம்ம எப்படி போடுவோம், ப்ளவுஸுக்கு போடும்போது நம்ம எப்படி போடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அடுத்தது நம்ம பார்ப்போம். அவ்வளோதான், இந்த இடத்துல நம்ம என்னாட் போட்டுட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், என்னாட் போட்டு முடிஞ்சது. இது வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச் அவ்வளோதான் முடிஞ்சது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஸ்டிச்சுக்கு வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.